படத்தோட டைட்டில்ல கலைப்பலி எஸ் தான் கிட்ட பெர்மிஷன் வாங்கி வச்சிருக்காங்க. இந்த படத்தோட டீசரை யார் ரிலீஸ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா வந்துட்டு கண்டுபிடிச்சிருப்பேங்க. எஸ், நம்ம ரஜினி சார் தான் ரிலீஸ் பண்ணிருக்காரு. அவர் ரிலீஸ் பண்ண ஸ்டேஜ்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த சொன்னாரு. அது என்னன்னா வந்துட்டு சிவாஜி சாரோட ஆக்டிங் போட்டியே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சிவாஜி சார் மனசுல நினைச்சத அண்ணாமலை படத்துல நான் நடிச்சேன், அந்த படத்தோட பிரத்யேக சீன்ஸ் வந்துட்டு நான் சிவாஜி சார் கிட்ட போட்டு காமிச்சேன். அதை பார்த்துட்டு சிவாஜி சார் என்ன ரொம்பவே பாராட்டினாரு. அந்த பாராட்டுக்கு வந்துட்டு நான் அந்த ஹாப்பினஸ் ஆன அளவுக்கு எல்லையே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரோட பேரன் விக்ரம் பிரபு வந்துட்டு இந்த படத்துல கண்டிப்பா சூப்பரா அவரோட ஆக்டிங்க வெளிப்படுத்துவார் அப்படின்ற விஷயத்த ஸ்டேஜ்ல ரொம்ப சூப்பரா சொல்லியிருக்காரு. இந்த படத்தோட டீசர் எதை ரிவீல் பண்ணது அப்படின்னா, ஒரு தீயணைப்பு வீரன் பற்றிய கதை. அதாவது ஒரு தீயணைப்பு வீரன் தீய அணிக்கிறது மட்டும் வேலை கிடையாது, சமூக பணியான ஒரு வெள்ளம் வரதா இருக்கட்டும், ஒரு சைக்ளோன் வரதா இருக்கட்டும், வேற ஏதாவது இடர்பாடுகள் வரதா இருக்கட்டும், மக்கள் அதுல இருந்து எப்படி காப்பாத்துறாங்க அப்படின்றத இந்த டைரக்டர் சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த மூவி வந்து விக்ரம் பிரபுக்கு ஒரு பிரேக் த்ரூ மூவியா இருக்கும் அப்படின்ற எந்த டவுட்டுமே கிடையாது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா மெட்ரோ பீப்பிள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.